வணக்கம் நண்பர்களே, மியூசிக் மேக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி வந்து உங்கள் வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு மேக் இல்லைன்னா ஒரு பிசி கம்ப்யூட்டர் எதுனாலும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு i7 ப்ராசஸர், ஒரு 16 to 32 GB ரேம், ஒரு 4 GB to 8 GB இருக்க மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, ப்ரிஃபரபிளி ரெண்டு மானிட்டர் இருந்ததுன்னா அந்த செட்டப் ரொம்ப ரொம்ப ஐடியலாக இருக்கும் வீடியோ எடிட்டிங்க்கு. இந்த செட்டப் வந்து பிசியில் நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் மிஷின் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஆப்பிளில் வந்து நீங்கள் 29-inch iMac ஒன்று இருக்குது, 1,85,000 ருபீஸ்க்கு, ரொம்ப ரொம்ப நல்ல மிஷின். அது வந்து ஆப்பிளில் ஆப்ஷன். பிசி ஆர் மேக் எது இருந்தாலுமே இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது உங்களுக்கு. அந்த சாஃப்ட்வேர் பேர் பிளாக் மேஜிக் டிசைன் டாவின்சி ரிசால்வ் 15. அதுதான் அந்த சாஃப்ட்வேர். இதில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் வேர்ஷன்லேயே உங்களுக்கு 4K வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம், ஃபியூஷன் அப்படின்ற விஷுவல் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேரும் அதில் பில்ட்டினாக இருக்குது, கலர் கிரேடிங் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனல் லெவலில் பண்ணலாம், எடிட்டிங் வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ண முடியும். இதில் வந்து ரொம்ப அட்வான்ஸான எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 cost, டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டாவின்சி ரிசால்வோட எடிட்டிங் இன்டர்ஃபேஸ், அதில் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மேக் கம்ப்யூட்டரில் இருக்கோம், டாவின்சி ரிசால்வை பூட் பண்ணி அதோட இன்டர்ஃபேஸ் எலிமெண்ட்ஸை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேரை நம்ம வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபோல்டரில் போய் அந்த டாவின்சி ரிசால்வ் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணால் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். அதே இது வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இந்த லான்ச் பேட் அப்படின்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க டாவின்சி ரிசால்வ் ஐக்கானில் நம்ம கிளிக் பண்ணலாம். ஈஸியஸ்ட் மெத்தட் இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாவின்சி ரிசால்வ் ஐக்கான் டாக்லேருந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். டாவின்சி ரிசால்வ் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபஸ்ட் விண்டோ இப்படி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் விண்டோவில் இந்த அன்டைட்டில் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த அன்டைட்டில் ஐக்கானை நம்ம டபுள் கிளிக் பண்ணால் ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை நம்ம இருக்க ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதா பராசக்தின்னு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து சுதா ரகுநாதன் மேடமுக்கு ஒரு மியூசிக் வீடியோ நாங்கள் பண்ணி கொடுத்தோம். டாவின்சி ரிசால்வில் ஃபர்ஸ்ட் டேப் வந்து மீடியா டேப்னு சொல்லுவோம். இந்த மீடியா டேப்பில் வந்து இந்த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் காட்டும். ஸோ நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க்கை டபுள் கிளிக் பண்ணோன்னா அதில் இருக்க ஃபுட்டேஜ்லாம் தெரியும். அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இந்த கீழே இருக்க டேப்பில் நம்ம வந்து ஃபோல்டர்ஸில் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஃபோல்டர்ஸில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சுன்னா, இப்போ இந்த டேப்பில் இருக்க தம்னைல்ஸ்லாம் கிளிக் பண்ணோன்னா அதில் இருக்க ஃபுட்டேஜஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா க்ரீன் மேட்டில் வந்து ராஜேஷ் வைத்தியா சாரை வந்து நாங்கள் ஷூட் பண்ண விஷுவல்ஸ் இருக்குது. ராஜேஷ் வைத்தியா சார் ஷூட்டிங்க்கு வரலை, ஸோ வந்து அவரை தனியாக எடுக்க வேண்டியிருந்தது. ஆடியோ மீடியாவில் இருக்க க்ரீன் மேட் ஸ்டுடியோவில் அவரை தனியாக ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட விஷுவல்ஸை வந்து ஜிஆர்டி டெம்பிள் பேயில் நாங்கள் எடுத்த விஷுவல்ஸோட கீ பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த மீடியா பேஜில் தான் நீங்கள் வேண்டிய ஃபுட்டேஜஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வேறு வேறு ஃபோல்டரில் நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி முடித்தவொடனே தான் நம்ம எடிட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எடிட் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த எடிட் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரௌசர் இருக்குது. இந்த ப்ரௌசரில் இந்த இமேஜஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரௌசரில் ஒரு ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் அது வியூவரில் ஓப்பன் ஆகும். வியூவரில் ஓப்பன் பண்ண ஃபுட்டேஜை நம்ம வந்து டைம் லைனுக்கு எடிட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த எடிட்டிங் ப்ராசஸ் நடக்குது. இப்போ டைம் லைனில் நம்ம வீடியோ ப்ளே பண்ணலாம். Thank you.
நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பிளேபேக் அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப்பில் வந்து எக்ஸசிவ் கலர் கிரேடிங் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நிறைய நோட்ஸ் யூஸ் பண்ணி கலர் கிரேட் பண்ணுறப்போ அது நிறைய சிபியு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணும். அதனால தான் நான் சொன்னேன், டாவின்சி ரிசால்வுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் வேணும். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது தான் கலர் கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண நோட்ஸு. இப்போ இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் இருக்குது பாருங்களேன். இந்த டைட்டில் வந்து ஃப்யூஷன் பேஜில் க்ரியேட் பண்ணது. ஸோ நம்ம வந்து ஃப்யூஷன் பேஜுக்கு போனோன்னா இந்த டைட்டில் க்ரியேட் பண்ணது எப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே க்ரியேட் பண்ண டைட்டிலை வந்து ஒன்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எடிட் பேஜுக்கு போனோன்னா எடிட் பேஜில் இந்த டைட்டில் வந்து ஓவர்லே ஆயிரும். ஸோ ரிசால்வில் ஒவ்வொரு பேஜில் பண்ணுற சேஞ்சஸை வந்து அடுத்தடுத்த பேஜில் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ கலர் பேஜ் போனோன்னா இந்த சீனுக்கு என்னெல்லாம் நோட்ஸ் யூஸ் பண்ணி கலர் கிரேட் பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இந்த எல்லா நோட்ஸையும் செலக்ட் பண்ணி இதை வந்து ரீசெட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோட்ஸ் எல்லாம் டிசேபிள் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப இந்த ஒரிஜினல் சீன் இப்படி தான் இருந்துச்சு, அதை வந்து நம்ம கலர் கிரேட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக மாறிடுச்சு. ஸோ வந்து அடுத்த பேஜ் வந்து ஆடியோ பேஜ். ஆடியோ பேஜில் ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். இதில் வந்து மிக்சர் இருக்குது, வியூ மீட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணி ஃபைனலாக வந்து டெலிவரி பேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். டெலிவரி பேஜில் தான் நம்ம ப்ராஜெக்டை ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் வீடியோ செட்டிங்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் இதை வந்து ஃபைனலாக தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்றதை நம்ம இங்கே தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டு, இது வந்து 4K பண்ணணுமா, 720p பண்ணணுமா, ஃபுல் HD பண்ணணுமான்றத ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இங்கே தான் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸையும் வச்சுட்டு இதை வந்து ஆட் டு ரெண்டர் க்யூன்னு போட்டிங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் போய் உட்காந்துரும். அது அங்கே வந்து ஒரு ரெண்டர் பார் இருக்கும், அதை வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து ரெண்டர் பண்ணி ஒரு ஃபைலாக நம்ம கம்ப்யூட்டரில் ப்ராஜெக்டை கொடுத்துரும். உங்கள் ப்ராஜெக்டோட அஸ்திவாரம் வந்து மீடியா பேஜ். இங்கே தான் எல்லா மீடியாவும் நம்ம கேதர் பண்ணுறோம். நம்ம ஷூட் பண்ண மீடியா எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரோம். அடுத்து எடிட் பேஜில் போய் அந்த மீடியாவெல்லாம் நீட்டாக அசம்பிள் பண்ணி எடிட் பண்ணுறோம். இது வந்து எடிட் பேஜில் நடக்குது. எடிட் பேஜ் முடிஞ்சவுடனே அந்த ஃபுட்டேஜை கலர் கிரேடிங் பேஜுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வேரியஸ் நோட்ஸை யூஸ் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணுறோம். ஏதாவது ஆடியோ ஏதாவது ட்வீக் பண்ணணுன்னா ஆடியோ பேஜ் போகிறோம். ஃபைனலாக டெலிவரிக்கு வந்து டெலிவரி பேஜ் போயிடுறோம். அங்கே வந்து நம்மளுக்கு வேண்டிய ஃபைல் ஃபார்மேட்டில் இந்த ஃபுட்டேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஒர்க் ஃப்ளோ, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃப்ளோவை ஒரே சாஃப்ட்வேரில் நம்மளால் பண்ண முடியுது. இதை பிட் பிட்டாக வேறு வேறு பேஜஸில் நம்ம பண்ணுறோம், பண்ணி ஃபைனல் டெலிவரியும் எடுத்துடுறோம். நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்தடுத்த டியூட்டோரியல்ஸில் நான் வந்து உங்களுக்கு இதை எப்படி ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை நம்ம காட்ட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோகள் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போட போட உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது செல்வகுமார் மியூசிக் மேக் சேனலுக்காக. நன்றி.